சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீ முன்னாடி போயிட்டு வயிறு திம்னு இருக்கு, ஒரு வெத்தலவாக்கு வாங்கி போட்டு வரேன். நானும் வர சாமி, போயிட்டு வந்துருவோம். என்ன பிரசாத், ஓ வீட்டாளர் கண்ணுல படக்கூடாதுதான் உன்னே கொண்டாந்து லாட்ஜில் தங்க வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு என்னோட சுத்தி தெரிஞ்சுனா சிக்கலாயிரதா? நீ போ, வேணா துணைக்கு நான் சுப்பா கூட்டி போறேன். நீ போ. சரி சாமி, நான் போய் ரூம்ல. சாமி, புழுகிறதுன்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரே புழுதா ஃப்ளோல புழுகிட்டே இருக்கீங்க. இது பெரிய கலை சாமியே. ஏய், இந்த கலை தான்டா என் தொழிலுக்கே ஆதாரம். சரி, ஏன் புழுக விடு, ஓ புழுக ஆரம்பி. நீ யாரோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆள் சொன்னியே, பேர் என்ன? சிவதாண்டவமா ருத்ரதாண்டவமா? அவன் பேரு அன்னதாண்டவம் சாமி. என்ன தாண்டவமோ, அவனை கூப்பிட்டு பேசு. நம்ம திட்டத்தை சொல்லி எப்போ வரணும் கூப்பிட்டு கேளு. காசு கொடுத்தோம்னா அவன் இப்பயே வந்து நிற்பான் சாமி. சரி இருங்க, அவன்கிட்ட என்னன்னு பேசி கேட்டுறேன். கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 1008 சுப்பு இருக்கான். குற்றாலத்துல இருந்து செங்கோட்டை போற ரோட்ல ஒரு பொறம்போக்கு நிலத்த பட்டா கூட்டு மாத்திரமே நம்ம ரெண்டு பேரும். அந்த சுப்பு அண்ணாச்சி. ஓ, அந்த பொறம்போக்கா? என்னாச்சு, நான் உங்களை எவ்வளவு அண்ணாச்சின்னு மரியாதை சொல்றேன், நீங்க நடை என்ன புறம்போக்குங்கிறீங்க? இது நியாயமா? நான் நிலத்தை சொன்னையா, கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுக்காம என்னை ஏமாத்திட்டு போன அந்த முடிச்சு வைக்க சுப்பு தானே நீயே? உன நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லு என்ன விஷயம் அண்ணாச்சி? அது ஒண்ணு இல்ல, காரக்குடி பக்கத்துல பெருசா டீலிங் ஒண்ணு இருக்கு, வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா கமிஷன் கொடுத்துறேன். என்ன, ஒரு 1,00,000 வருமா? 1,00,000 அண்ணாச்சி, 25,00,000 தர்றேன். என்னது, 25,00,000? என்ன சுப்பண்ணாச்சி சொல்றீங்க? ஓ, 1,25,00,000 ஆன உடனே முடிச்சு வைக்க சுப்பு, இப்ப உங்களுக்கு அண்ணாச்சி சுப்பு ஆயிட்டானா? இருக்கட்டும் அண்ணாச்சி, டீலிங் என்னன்னு மட்டும் சொல்லுங்க, பக்கவா முடிச்சு கொடுத்துருவோம். டீலிங் என்ன டீலிங்க, எல்லாம் நமக்கு பழக்கமான டீலிங் தான். புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா போடுற டீலிங். இதுல நீங்க பட்டா போடுற அளவு கூட போக வேண்டிய தேவையில்லை. அப்புறம் அதாவது அண்ணாச்சி, இது அன்னதாண்டவம் நல்ல கொளுத்த காசோட ஒரு கேனை ஒருத்தன் இங்க இருக்கான், அனுபவிக்க தெரியாம அடுத்தவனுக்கும் கொடுக்காம கையில 4 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கான். அனுபவிக்க தெரிஞ்ச நம்ம அந்த பணத்தை அவங்கிட்ட இருந்து நாம ஆட்டை போடுறோம். அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, பெரிய ரியல் எஸ்டேட் மேக்னெட் மாதிரி நீ காரக்குடிக்கு வரணும். வந்து இந்த மாதிரி காரக்குடி பக்கத்துல ஒரு 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் என்கிட்ட இருக்கு, அதை ஃபிளாட் போட்டு விற்க போற, வித்தன்னா 16 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படி இப்படி அளந்து விடணும். பணம் வச்சிருக்கேன், வாய பொழப்பான். இந்த தொழில நீ பார்ட்னரா மட்டும் சேரு, உன் பணம் பெருகுன்னு நாங்க வாட்டுக்கு ஆசை வார்த்தையை அள்ளி நிறைய விடுவோம். அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு பள்ளத்துல விழுவான், பணத்தை நாம கைப்பற்றுவோம். இதுல உனக்கு ஒண்ணும் பெருசா வேலையெல்லாம் கிடையாது, வந்து அப்படியே ஒரு 4 நாள் நடிச்சிட்டு போனோம் அவ்வளவுதான். 4 நாள் உன் கால் சீட்டுக்கு சொலையா 25,00,000 தர்றேன். என்ன சொல்ற? என்னாச்சு, 4 கோடி வாங்குறீங்க, வெறும் 25,00,000 தானே எனக்கு? அண்ணா, இதுக்கு மேல உனக்கு என்னையா கொடுப்பாங்க? பார்ட்டி புடிச்சது நாங்க, அதுக்கு திட்டம் போடுறது நாங்க, அதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதும் நாங்க. இதுல உன் வேலை என்ன? 4 நாள் வந்து நடிக்க போற அவ்வளவுதானே? உனக்கு இதுக்கு 25,00,000 பத்தாதா? சரி விடியா, நீ வாயை திறந்து கேட்டதுனால நான் சொல்றேயா, ஒரு நாளைக்கு 10,00,000 எனக்கு, 4 நாளைக்கு 40,00,000 வர்ற மொத்த காசுல 10% போதுமா? 40,00,000 ஓகே தானே? டபுள் ஓகே. என்னாச்சு, நான் எப்ப காரக்குடிக்கு வரணும்னு மட்டும் சொல்லுங்க. இவரு நீ நாளைக்கே வந்துரு, வரும்போது வந்தாவா அப்படி ஒரு பிசினஸ் மேக்னெட் மாதிரி, வரும்போதே கூட 2-3 அலகையிலே கூட்டு வந்துரு. காரக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும், நானும் என் கூட்டாளி ஜோசியர் சாமியும் இருக்கோம், அவரு என் கூட தான் இருப்பாப்ல. நீ அவரோட சிஷ்யம் மாதிரி வரணும்.
நீ என்ன தெரிஞ்ச மாதிரியே காட்டி கூடாது. நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜோசியர் சாமியை பெருமைப்படுத்துற மாதிரியும் அவர் சொல்றக்காகத்தான் இதை செய்யற மாதிரியும் பேசணும். ஓகே. பணம் வச்சிருக்கிற பாட்டி ஜோசியர் சாமிய கடவுளா மதிக்கிறான். அவரு கிணத்துல போய் விழுடான்னு சொன்னா உடனே போய் விழுந்துருவான். அவ்வளவு பக்தி இவரு மேல. அந்த பக்தி வச்சுதான் நாம அவனை சுரண்டணும். புரியுதா? புரியுது நச்சி, தெளிவா புரியுது. நாளைக்கு பாருங்க நான் எப்படி வேஷம் கட்டிட்டு வரேன்னு மட்டும். நான் ஆடுற ஆட்டத்துல சும்மா அப்படியே நீங்க மலைச்சு போயிருவீங்க பாருங்க. அப்புறம் நீ வந்து இந்த அட்வான்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. காசு என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு சேர வேண்டிய பங்கு உனக்கு வரும். புரியுதா? சரி அண்ணாச்சி. சரி, சுப்பண்ணாச்சி சொன்னா அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமியே சொன்ன மாதிரி அண்ணாச்சி. நான் அந்த அளவுக்கு இருக்கேன்னா சரி விடு. நீ நாளைக்கு காரக்குடி வந்து சேர்ந்துரு. புரியுதா? வந்துடுறேன் அண்ணாச்சி. சரி சரி. எப்படி ஒத்த போன்ல பாத்தீங்களா, வேலையெல்லாம் முடிச்சல, நாளை காலைல வரேன் இருக்கேன், வந்து பார்த்தே நீங்க மலைச்சு போய் பார்க்க போறீங்க. பேச்செல்லாம் நல்லா தாண்டா பேசுனேன், அதுல ஒன்றும் கோளாறு கிடையாது. ஆமா, யாரை கேட்டு 25 லட்சம்ங்கிற, உன் ஜவுரியத்துக்கு 40 லட்சம்ன்ற, ஏண்டா எதே அப்பே விட்டு காசுன்றே. நாயா உழைக்கிறது நம்ம, ஏண்டா நாலு நாள் நடிக்க வர்றவங்களுக்கு 40 லட்சம் தூக்கி கொடுப்பீங்களோ? வெங்காய கொஞ்சம் மூச்சு விடுங்க சாமி. எதுக்கு இவ்வளவு தம் கட்டி பேசுறீங்க? உடம்புக்கு எதாவது ஆகாம போயிட போகுது. என்ன சாமி நீங்க இவ்வளவு நாள் என் கூட பழகிறீங்க, என் கேரக்டே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. சாமி, குற்றாலத்துல ஒரு புறம்போக்கு நடத்தா பட்டா போட்டதுல 4000 ரூபா அவனுக்கு நான் கமிஷன் கொடுக்கணும். அதுக்கே அவனை நாயா திரு தெருவா அலைய விட்டு அந்த காசை கொடுக்காம ஏமாத்திட்டு வந்தவன் நானு. அவனுக்கு சொல்ல 40 லட்சம் ரூபா கொடுத்துட நினைக்கிறீங்களா? வேலை முடிட்டு சாமி, காசு நம்ம கைக்கு வந்தோடனே நாமளே எங்க இருப்பேன்னு தெரியாது. இது அவனுக்கு என்ன தெரிய போகுது? ஏன் சாமி நீங்க வேற சுப்பு, நான் உன்னை என்னவோ நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாதா? உண்மையிலே சொல்றேன், நீ ஒரு பெரிய கிரிமினல்ரா.